அரசு தலைமை மருத்துவமனையில 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒரே பிரசவத்துல 3 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. இந்த ஒரு சந்தோஷமான செய்தியை வந்து மருத்துவமனை நிர்வாகம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பக்கத்துல இருக்கக்கூடிய மேலப்பட்டாம் பாக்கத்தை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் மகேஸ்வரி இவர்களுக்கு வயது 26. இந்த தம்பதியர் இவர்களுக்கு திருமணமாகி 1.5 ஆண்டுகள் கழித்து நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மகேஸ்வரிக்கு பிரசவ வலி திடீர்னு ஏற்பட்டிருக்கு. அப்போ அவங்களை உடனடியா கடலூர் அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பிரசவம் பாக்குறதுக்காக மருத்துவ குழுவினர் மகேஸ்வரிய பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு 3 குழந்தைகள் வயித்துல இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து மருத்துவர்கள் உடனடியா அறுவை சிகிச்சை செஞ்சதுல அவங்களுக்கு அழகான 3 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைகளோட எடை கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இன்குபேட்டர்ல வச்சு பராமரிக்கப்பட்டது. தொடர்ந்து மருத்துவ குழுவினர் 40 நாளா அந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில அந்த 3 குழந்தைகளுடைய உடல்நிலையும் நல்லபடியா முன்னேற்றம் காணப்பட்டது. வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால ஆரோக்கியத்தோட இருக்கக்கூடிய இந்த 3 குழந்தைகளையுமே மருத்துவ குழுவினர் அவங்க பெற்றோரோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதே அரசு மருத்துவமனையில 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு ஒரே பிரசவத்துல 3 குழந்தைகள் பிறந்த நிலையில இப்போ மறுபடியும் இந்த ஒரு பெண்ணுக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கிறதுனால அந்த பெற்றோருக்கு மருத்துவ குழுவினர் அவங்களுக்கு பரிசு வழங்கினது மட்டும் இல்லாம குழந்தைகளை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனையும் கொடுத்து வீட்டுக்கு பத்திரமா அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.